ஹலோ விவாஸ், திமுகவில் இணைந்த நடிகர் பிரகாஷ்ராஜ் முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த மிகப்பெரிய பதவி, வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பிரபல திரைப்பட நடிகர் பிரகாஷ்ராஜ் பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே குரல் கொடுத்து வருகிறார். மேலும் பிரதமர் மோடி குறித்தும் மத்திய அரசின் செயல்பாடுகள் குறித்தும் வெளிப்படையாகவே தன்னுடைய விமர்சனத்தை வைத்து வருகிறார். கடந்த 2017 செப்டம்பர் மாதம் எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் படுகொலை செய்யப்பட்டதிலிருந்தே நடிகர் பிரகாஷ்ராஜ் சமூக ஊடகங்களில் பிரதமர் மோடியையும் மத்திய அரசின் அரசியல் தொடர்பான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். கடந்த 2019 பெங்களூரு மத்திய மக்களவை தொகுதியில் அவர் சுயேட்சை வேட்பாளராக தேர்தலில் களமிறங்கினார். ஆனால் அந்த தேர்தலில் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. இருந்தும் மூன்றாம் இடம் பிடித்தார். பாஜகவை தொடர்ந்து விமர்சித்து வரும் அவர் பிரதமர் மோடியை நேரடியாக விமர்சித்திருப்பதை அனைவரும் பகிர்ந்து வருகின்றனர். இது பாஜகவினரை கொந்தளிக்க வைத்துள்ளது. அந்த பதவியில் பிரதமர் மோடி தேநீர் விற்றதை நம்பியவர்கள் அவர் நாட்டையும் விற்று கொண்டிருப்பதை நம்ப மறுக்கிறார்கள் என்று பதிவிட்டுள்ளார். டெல்லி ஜஹாங்கீர்புரியில் இஸ்லாமியர்களின் வீடுகளை இடிக்க மாநகராட்சி உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. ஆனால் அதிகாரிகள் அந்த வீடுகளை இடித்து தள்ளினர். இதற்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர். இதை எதிர்த்து நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் சிலைகள் கட்டப்படுகின்றன, வீடுகள் இடிக்கப்படுகின்றன, மக்கள் கேட்காவிட்டால் கூடிய விரைவில் நாட்டையும் அழித்து விடுவார்கள் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் அவரது ஆட்சி நிர்வாகம் வியப்படைய வைப்பதாகவும் பிரகாஷ்ராஜ் அவர்கள் சொல்லியுள்ளார். மேலும் பிரதமர் மோடியை கடுமையாக எதிர்த்து வரும் பிரகாஷ்ராஜ் அவர்கள், அதே போல் பிரதமர் மோடியை தமிழக அரசும் முதல்வர் ஸ்டாலினும் கடுமையாக எதிர்ப்பதால் பிரகாஷ்ராஜ் அவர்கள் திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாகவும், அப்படி பிரகாஷ்ராஜ் திமுகவில் இணைந்தால் அது இன்னும் திமுகவுக்கு வலு சேர்க்கும் என்றும், மேலும் பிரதமர் மோடியை கடுமையாக எதிர்க்கும் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு திமுகவில் இணைந்தால் அவருக்கு முக்கிய பொறுப்பை ஸ்டாலின் கொடுப்பார் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது. ஓகே விவாஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.